ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 4 ஐஃபோன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் 4த்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 ஐஃபோன் 12 மினி பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இறங்கி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 வந்து நம்ம எப்போவுமே வந்து அதுக்கு போன வருஷம் வந்து ஐஃபோன் 11 தான் கம்பேர் பண்ணோம். ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா மேஜரான அப்கிரேடுன்னு சொல்கிறதே வந்து இந்த ஓலட் டிஸ்பிளே தான். இதை வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்சிடியை விட செம்ம பிரைட்னஸ் இருக்குது, டபுள் டைம்ஸ் பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ப்ரோவில் கொடுத்துருந்தாங்க போன வருஷம், இந்த வருஷம் வந்து ஐஃபோன் 12 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா டிசைன் அப்கிரேட் தான். டிசைன் எப்போவுமே அவங்க வந்து ரவுண்ட் எஜஸ்ஸாக இருக்கும், இந்த வாட்டி அவங்க ஸ்கொயர் எஜஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நான் ஸ்கொயர் எஜஸ்ன்றதுக்கு கரெக்டான ரெஃபரன்ஸ்ன்னு எதை சொல்லுவேன்னா, நீங்கள் பேக் 2015 ஒரு 5S, 14 ஒரு 5S வந்தது, இல்லை எஸ்சி வந்தது. அந்த எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எஜஸ்லாம் வந்து ஸ்கொயர் எஜஸ்ஸாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வேணும்னா இந்த வருஷம் வந்து ஐபேடு, இல்லை போன வருஷம் வந்து ஐபேட் ப்ரோ மாடல்ஸில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் எஜஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி ஸ்கொயர் எஜஸ்ஸாக கொண்டு வந்தனால அவங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா பழைய வெர்ஷன் ஐஃபோன் 11 வந்து ரவுண்ட் எஜஸ்ஸாக இருந்தனால கொஞ்சம் திக்காக இருந்தது. பட் இந்த வாட்டி தின்னாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்மாலாக இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அதே ஸ்க்ரீன் சைஸை அவங்களால கொடுக்க முடிஞ்சிருக்கு. அது ரொம்பவே ஒரு கையில் பிடிக்குமோ நல்ல ப்ரீமியம் ஃபீல் தரும்னு நினைக்கிறேன். போன வருஷம் அவங்க ஐஃபோன் 11 இருக்கிறது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளாஸ் என்னென்னு ஐஃபோன் அவங்க அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. கீழே போட்டால் கொஞ்சம் உடையவே உடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் 4 டைம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் அவங்க வந்து செராமிக் ஷீல்டு அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க கிளாஸ்னே கூட சொல்ல விரும்பலை. ஆப்பிள் ஈவெண்ட் ஃபுல்லாக செராமிக் ஷீல்டு கோட்டிங் இருக்குது அந்த கிளாஸில், அதனால் இது கீழே போட்டால் 4 டைம் போன வருஷம் ஐஃபோன் 11 விட நல்லா தாங்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாக அவங்க பேசினே இருந்தது பார்த்தீங்கன்னா 5G தான். 5G வந்து இந்தியாவில் பெருசாக இப்போதைக்கு வரல, யூஎஸில் கொஞ்சம் இடத்துல இருக்குது. பட் இந்தியாவுக்கு வரும்போது இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு பெருசாக யூஸ் இல்லை. பட் அவங்க இந்த 5G வச்சே அவங்க ரொம்ப நேரம் பேசினாங்க. என்னென்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு க்ரௌடான ஏரியாவில் இருந்தாலும் என்ன பண்ணாலும் 5G வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுக்கிற மாதிரியான ஆண்டனா அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க ஐஃபோனில். ஸோ நிறைய பேர் ஒரு ஸ்டேடியம், ஒரு மால், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் நம்ம ஐஃபோனில் இருக்கிற ஆண்டனா வந்து செம்மையான ஆண்டனா, அதனால் வந்து 4GB பர் செகண்ட்லாம் டவுன்லோட் ஆகும், 3GB பர் செகண்ட்லாம் டவுன்லோட் ஆகுன்றத பற்றி ரொம்ப நேரமாக பேசியிருந்தாங்க. பட் அது எதுவுமே இந்தியாவுக்கு போதாதுங்க, ஏன்னா இன்னும் 5G ஸ்டார்ட் கூட பண்ணல, 4G மட்டும்தான் இருக்கீங்க. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் 5G வந்தால் தான் இந்த ஃபோனில் இருக்கிற 5G எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5G வந்து இன்னொரு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கிறது வந்து அவங்க ஸ்மார்ட் டேட்டா மோடுன்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல தேவை அப்படின்னு நினைக்குதோ அப்போ டேரெக்டாக அது 5G ஆன் பண்ணிக்கும், தேவை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது டேரெக்டாக 4G மாற்றிக்கும். இதனால் அவங்க என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்கன்னா பேட்ரி கண்டிப்பாக சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மெயினான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமாக வந்து ஒரு வருஷமும் ஆப்பிள் வந்து அவங்களோட சிப்செட்டை பற்றி பேசுவாங்க. போன வருஷம் வந்து A13 வந்தது, இந்த வருஷம் வந்து A14 சிப்செட் வந்திருக்கு. A14 பயானிக் சிப்செட் தான். இதில் வந்து 6 சிபியூ இருக்குது, 4 ஜிபியூ இருக்குது. இது வந்து ரொம்பவே வந்து போன வருஷம் சிபியூவோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்க்ரீஸ்டு மிஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மிஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் வச்சு அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலையும் வீடியோ எடுக்கிறதுலையும் ப்ராசஸிங்கில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டான சிப், ஸ்மார்ட் ஃபோன்லேயே இப்போதைக்கு இருக்கிறதுலே ரொம்பவே ஃபாஸ்ட்டான சிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பு தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக தாங்க, ஆப்பிள் சிப் வந்து சும்மா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு கன்னாக அவங்க தான் கொஞ்சம் டாப்பாக இருக்க மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய பாட்டுக்கு போயிடலாம், டிஸ்பிளே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராக்கு வந்துடலாம். கேமரா பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. 11 இருக்கிற மாதிரியே டுவல் கேமரா சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. ஸோ அவங்க 12 மினிக்கும் வெர்சஸ் 12 ப்ரோ மேக்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க கேமராவில் தான் சொல்கிறாங்க. அதில் 12 ப்ரோ மேக்ஸில் 3வது ஒரு கேமரா இருக்குது, மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கிறதே தான். ஸோ 2 கேமராவே போதும்னு நான் சொல்லுவேங்க. அதில் இருக்கிற யூஸே நமக்கு வந்து நிறையா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு லெவலுக்கு மேலே போய் 12 ப்ரோ மேக்ஸை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 2 கேமராவுமே புது கேமரான்னு சொல்கிறாங்க. அதனால் 2வது ஒரு வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. அதை வந்து 27% மோர் லைட்டை வந்து உள்ளே இழுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான கேமரா அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. ப்ளஸ் அது கூடவே இந்த ப்ராசஸிங் பவர்லாம் சேர்ந்து, அதனால் A14 பயானிக் சிப்செட் இருக்கனால அந்த ப்ராசஸிங் பவர்லாம் சேர்ந்து இது வந்து ரொம்பவே
சூப்பரான கேமரா, ஃபோட்டோலாம் ரொம்பவே நல்லா வருது, டீட்டெயில்ஸ்லாம் நிறையா வருது அப்படின்னு நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து அல்ட்ரா வைடு, ஒன்று வந்து ஒயிட் கேமரா. 2.4 அப்பச்சரில் ஒன்று இருக்குது அல்ட்ரா வைடு, 1.6 அப்பச்சரில் வைடு கேமரா இருக்குது, 2x ஆப்டிக்கல் ஜூம், நைட் மோடு, டீப் ஃபியூஷன், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஃபுல் லான்ச்லையுமே அவங்க வந்து பெருசாக பேசினது வந்து ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக்லாம் போட்டு அவங்க வந்து ஐஃபோன் 12 மினி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 12 மினிக்கும் ஐஃபோன் 12க்கு இருக்க ஒரே வித்தியாசம் வந்து டிஸ்பிளே சைஸ் தாங்க. ஐஃபோன் 12 மினி வந்து 5.4 இன்ச், ஐஃபோன் 12 வந்து 6.1 இன்ச். 12 மினியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6S சைஸில் இருக்கும், பட் 6S மேலே கீழே கொஞ்சம் பெசல் இருக்கும், பட் இதில் அப்படி இல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ரொம்பவே காம்பாக்டான ஃபோனுன்னு நினைக்கிறேன், பட் பேட்டரின்னு நம்ம திங்க் பண்ணும் போது ஐஃபோன் 12 மினி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், பட் ஐஃபோன் 12 வந்து டாப் நாச்சாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா சின்ன ஃபோனில் சின்ன பேட்டரி தான் வைப்பாங்க, அகைன் அவங்க சின்ன ஸ்க்ரீனு அதுக்கு போதும் அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் பெரிய ஃபோன் இருந்தால் உங்களுக்கு பப்ஜி அந்த மாதிரி பெரிய பெரிய கேமு கேமரா வீடியோலாம் எடுக்கும் போது ரொம்ப நேரம் தாங்கும்னு நான் சொல்லுவேன். காசு இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் போட்டு 12 வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஓகே, அந்த ரேட்ஸ் பற்றி இதோ இப்போ சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு HDR டிஸ்பிளே, 2 tone, அப்புறம் 625 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோன் 11 விட 2 times பிரைட்னஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்லாம் வந்து போன வாட்டியை விட இது இந்த வாட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். IP68 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க மற்ற ஃபீச்சர். ஆப்பிள் பே, ஃபேஸ் ஐடி தாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினியோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஐஃபோன் 12 மினியோட ப்ரைஸ் வந்து $699 யூஎஸில் விட்டுருந்தாங்க. எப்போவுமே யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரமையும் போட்டாக்ஸ் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மகிட்ட போடுவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். 70,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 12 மினி இந்தியாவில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 64 GB வேரியன்ட். அதுக்கப்புறம் 128 GB வாங்கினோன்னா 75,000 கிட்ட வருது. ஸோ இதுதாங்க ஐஃபோன் 12 மினியோட ப்ரைஸ். நீங்கள் ஐஃபோன் 12 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 யூஎஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது இந்தியா வரும்போது அந்த இம்போர்ட் டேக்ஸ் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி 80,000 கிட்ட விட்டுருக்காங்க. நீங்கள் 128 GB வாங்கினோன்னா அகைன் அது வந்து 85,000 கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்குது. புதுசாக ஆப்பிள் கேர்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணும்னா நீங்கள் போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். ஐஃபோன் 12 ப்ரோ வேலை பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி $1,000 யூஎஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே வந்து அது அப்படியே இந்தியாவுக்கு வந்தால் 1,00,000 ரூபாய்க்கு வரும், இந்த வாட்டி 120,000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. $1,100 ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸை வந்து இந்த வாட்டி 130,000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. ஸோ அந்த கடைசியாக சொன்ன ரெண்டு ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான வேலை. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 12லையும் 12 மினியுமே போதும், அதுவே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கேமரா தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 12 ப்ரோ மேக்ஸ் போங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ 12 வந்தால் நான் வாங்கி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பட் அதுக்கு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்ட்.